ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் டெக்கரேஷன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம், அதுவும் பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம், குழந்தைங்களுக்கானது. ஸோ இது வந்துட்டு நான் லாஸ்ட்டாக தியாவோட பர்த்டேக்கு அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அவங்களுக்கு இப்போ வந்துட்டு அந்த மாசா அண்ட் தி பியர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை தான் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. இது நான் வாங்கும்போது 474 ருபீஸ்ங்க, இப்போவும் அதே ப்ரைஸில் தான் இருக்குது, ஆஃபர் ஏதோ போட்டு. இதில் வந்துட்டு இந்த ஃபாயில் கர்ட்டன் இருக்குல்ல, அது வந்துட்டு சில்வர் கலர் ரெண்டு இருக்குது. அண்ட் இது எல்லாமே ஒன்று ஒன்றா என்னென்னு அன்பேக் பண்ணி பார்த்துடலாம். இதில் மெயின் பார்த்தீங்கன்னாக்கா மாசாவும் அந்த பியரும் தாங்க, அந்த கேரக்டர் அதுதான் ஃபாயிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு சிம்பிளாக நம்ம அப்படியே கேக் வெட்டி கொண்டாடாமல் இந்த மாதிரிலாம் நம்மளே டெக்கரேட் பண்ணி கொண்டாடணும், அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக தான். இதில் அந்த பேனர் இருக்குது, அப்புறம் சாஷ் ஒன்று இருக்குங்க, அண்ட் அதுக்கப்புறம் க்ளூ டாட் அது வந்துட்டு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபாயில்லலாம் வந்துட்டு ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. பிங்க் கலர் மெட்டாலிக் பலூன் பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்பிள் கலரும் ஒயிட் கலருமே கூட 10 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஒயிட் கலர் வந்து ஊதும்போது ஒரே ஒரு பலூன் மட்டும் டேமேஜாக இருந்ததுங்க. ஸோ பலூன்ஸும் எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்பர் 3, பாப்பாவுக்கு வந்து 3rd birthday இது செலப்ரேட் பண்ணுறது. ஸோ நம்பர் 3 அப்படின்றத தான் நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வந்துட்டு எந்த இயர் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. எல்லா நம்பர்ஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபாயில் பார்த்தீங்கன்னா 16 inches இது வந்துட்டு ஒரு மாதிரி ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த கலரில் சூப்பராக இருந்தது, நல்லாவே இருந்தது. சைஸும் ரொம்ப கரெக்டான சைஸாக தான் இருந்தது, எந்த டேமேஜும் இல்லை. அதுக்கப்புறம் பர்த்டே கேர்ள் வந்துட்டு போட்டுக்கிறதுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்துட்டு 3 இயர்ஸ் பேபிக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. எண்டு மட்டும் நமக்கு வந்துட்டு ஸ்டாப்லர் வச்சோ இல்லைன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியோ ஜாயின் பண்ணிக்கணும், ஏன்னா ஓப்பனாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இதை வந்து பாப்பாவுக்கு போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பேபி பிங்கில் கொஞ்சம் அதை விட டார்க்கான பிங்கில் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு சூப்பராக இருந்ததுங்க. இதுவுமே எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு ஒரு நல்ல ஷைனிங்கான கிளாத், சர்டன் மெட்டீரியல்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது. இந்த தீமோட அதாவது இந்த டெக்கரேஷன் ஐட்டத்தோட மாஸ்டர் பீஸ் பார்த்திங்கன்னா இந்த பெரிய மாசா ஃபைல் தாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது, நல்லா இருக்குல்ல. இது வந்துட்டு ஊதி நம்ம ஒட்டும்போது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா 36 inches 38 inches நினைக்கிறேன். இது நான் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். அண்டு இது பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்புக்கு பதிலாக ஸ்டார் ஷேப்பில் வந்திருக்கு, 18 inches. இதுவுமே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இது ஒன்றும் பெரிய ஹார்ட்க்கும் ஸ்டார்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ரவுண்ட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 18 inches, இது வந்து 2 pieces. இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பியர் கொடுக்கல, மாசா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இந்த ரெண்டு பொருள் மட்டும் வேரியாகி வந்திருக்கு நமக்கு, பட் பரவாயில்ல. அந்த பியர் கூட இருக்கிறத விட மாசா தனியாக இருக்கிறது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே பேனருங்க, இது வந்து லைட் பீச் கலரில் கோல்டன் கலர் பிரிண்ட் பண்ண மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. அதை வந்து டேக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரிப்பன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே கோல்டன் கலரில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக லெட்டர்ஸ் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிறேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. அப்புறம் இந்த ஃபாயில் கர்ட்டன் இதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 5 feet இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம சிங்கிளாக போடும்போது நல்ல கேப் இருக்கா மாதிரி இருக்கும். அதை வந்து நல்ல நம்ம வந்துட்டு ஒரு இந்த கர்ட்டனையும் மடித்து, அதாவது ரெண்டாக மடித்து ஓட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் ஒட்டியிருந்தேன். லாஸ்ட் இயர் வாங்கின திங்ஸ், அதாவது பிங்க் கலரில் கர்ட்டன் வந்து லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன், அதுவும் இந்த கர்ட்டனையும் ஜாயின் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஸோ நமக்கு இவ்வளோ பொருள் தான் ரிசீவ் ஆகிருந்தது. இதை வச்சு அப்புறம் என் கையில் இருக்கிற பலூனு அதெல்லாம் வச்சு தான் இதை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இவங்க அமிச்சிருந்த பலூன் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்னதாக அந்த ஸ்டார் மட்டும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பில்லருக்கு தான் கரெக்டாக இருந்தது. மீதி பலூன்லாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் வச்சுருந்ததுங்க, ஏன்னா இவங்க 30 நம்பர்ஸ் தானே நமக்கு பலூன் தராங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. பாப்பாவோட காஸ்ட்யூம் என்னோட காஸ்ட்யூம் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட குர்த்தி வந்து ஜியோவில் வாங்கினது, பாப்பாவோட இதுவும் வெளியே வாங்கினது, ஆன்லைனில் வாங்கலை. ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இப்படி தாங்க இருந்தது. நம்ம வந்து ரெண்டாக மடித்து வைக்கும்போது இந்த மாதிரி திக்காக கிடைக்குங்க, நீங்கள் ஒன்றா வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ வந்து என்னோட இன்னொரு சேனல் தியாவும் நானும்ல இருக்குங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் உங்கள் வீட்லேயும் கேர்ள் பேபி வந்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கேரக்டர் போட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.